இந்தியாவில் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2 லட்சத்திற்கும் கீழ் வந்தது. நேற்று பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1.97 லட்சமாக குறைவு. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 34,867 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. தினசரி பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையில் தமிழகம் தொடர்ந்து முன்னிலை. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் உருவாகியுள்ள யாஸ் புயல் காரணமாக மன்னார் வளைகுடா பகுதிகளில் கடல் சீற்றம். மீனவர்கள் இன்றும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. ஆந்திராவில் போலீஸ் போல் வேடமிட்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட கும்பல். 11 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து ஓங்கோல் நீதிமன்றம் தீர்ப்பு. நாற்பது நாட்களுக்கு பிறகு முதன் முதலாக தினசரி கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை 2 லட்சத்திற்கும் கீழ் வந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று அதிகம் உள்ள மாநிலங்களில் ஊரடங்கு மற்றும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதன் காரணமாக தினசரி தொற்று பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வருகிறது. குணமடைவோரின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,96,427 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 3,26,850 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 3,511 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்து உள்ளனர். நாடு முழுவதும் நேற்று வரை பொதுமக்களுக்கு 19,85,38,999 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன என சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 34,867 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா காரணமாக 404 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் மட்டும் 81 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் தமிழகத்தில் இதுவரை கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20,872 உயர்ந்துள்ளது. அதேபோல் தமிழகத்தில் 27,026 பேர் கொரோனாவிலிருந்து குணமாகி உள்ளனர். தமிழகத்தில் இதுவரை மொத்தமாக 15,54,759 பேர் கொரோனாவிலிருந்து குணமாகி உள்ளனர். தமிழகத்தில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை 3,01,580 உள்ளது. தமிழகத்தில் இதுவரை சுமார் 26 லட்சம் பேருக்கு கொரோனா சோதனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான யாஸ் புயல் வடக்கு ஒடிசா மற்றும் வங்காளதேசம் இடையே நாளை கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக நாளை வரையில் தமிழகம், ஆந்திரா கடலோர பகுதிகள், தென்மேற்கு, மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம் வரையில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புயலால் தமிழகத்தில் பெரிய அளவுக்கு மழை வாய்ப்பில்லை என்றாலும் தரைக்காற்று தமிழகத்தில் வீசுவதால் வெப்பச்சலனம் காரணமாக மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடனேயே காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள யாஸ் புயல் காரணமாக பாம்பன் துறைமுகங்களில் 2ம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. யாஸ் புயல் வடக்கு ஒடிசா, மேற்கு வங்கத்தை கடந்து பாரதீப் மற்றும் சாகர் தீவுகளுக்கு இடையே நாளை மாலை அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
யாஸ் புயல் காரணமாக நேற்று முதல் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்து தனுஷ்கோடி மன்னார் வளைகுடா பகுதிகளில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. தனுஷ்கோடி முகுந்தராயர் சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள மீன்பிடி இறங்கு தளத்தில் கடல் அலைகள் மோதி சுமார் 6 அடி உயரம் வரை எழும்பி வருகிறது. மேலும் தனுஷ்கோடி அரிச்சல்முனை உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் கடற்கரை ஓரங்களில் மணலரிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் கடற்கரை ஓரங்களில் உள்ள மீனவர்களின் குடிசைகள் கடலில் இழுத்துச் செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மலைப்பகுதி மற்றும் வடகேரளா பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் கடந்த 2 நாட்களாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 2716 கனஅடியாக உள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் 89.37 அடியாகவும் நீர் இருப்பு 21.1 DMC உள்ளது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 1050 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் மெல்ல மெல்ல உயர்ந்து வருவதால் பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆந்திராவில் போலீஸ் போல் வேடமிட்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் லாரிகளை மறித்து 7 பேரை கொலை செய்த வழக்கில் 11 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து ஓங்கோல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2008 மேற்கு வங்கம் துர்காபூரில் இருந்து கல்பாக்கத்திற்கு இரும்புலோடு ஏற்றி வந்த லாரியை போலீஸ் போல விடமிட்டு கடத்திச் சென்று டிரைவர் கிளீனரை கொலை செய்து லாரியில் இருந்த இரும்பு பொருட்கள் மற்றும் லாரியின் உதிரி பாகங்கள் ஆகியவற்றை சிலர் விற்றனர். இது தொடர்பாக லாரி உரிமையாளர் குப்புசாமி அளித்த புகாரின் பேரில் ஓங்கோல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வந்தனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களை வழிமறித்து முன்னா என்பவன் தலைமையில் கொள்ளையடிக்கும் கும்பலை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையின் போது முக்கிய குற்றவாளியான முன்னா 2008 தொடங்கி இதுவரை தேசிய நெடுஞ்சாலைகளில் போலீஸ் போல வேடமிட்டு லாரிகளை கடத்திச் சென்று இதுவரை 7 பேரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டான். முன்னா அளித்த தகவல்களின் அடிப்படையில் அவனுடைய கூட்டாளிகள் 17 பேரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஓங்கோல் 8வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான முன்னா உட்பட 17 பேருக்கு தூக்கு தண்டனையும் மேலும் 7 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீப ஆராதனை உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. மூலவருக்கு உச்சிக்கால அபிஷேகம், சண்முகருக்கு சிறப்பு அபிஷேக தீப ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்றன. கொரோனா ஊரடங்கால் இந்த ஆண்டும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வளாகம் மற்றும் கோவில் கடற்கரை பக்தர்கள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் கோவில் வளாகம் மற்றும் கடற்கரை பகுதி முகப்புகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த மண்டலம் தற்போது வலுப்பெற்று அதிதீவிர புயலாக மேற்கு வங்காள மாநிலம் மற்றும் ஒடிசா மாநிலத்தில் கரையை கடக்க உள்ளதால் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மேலாண்மை மையத்திலிருந்து 125 வீரர்கள் அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்திலிருந்து தனி விமானம் மூலமாக மேற்கு வங்காள மாநிலம் கரக்பூர் பகுதிக்கு புறப்பட்டுச் சென்றனர். நிறைய கலர் ஒரு ஜாதியாவது உத்து பாக்குறாங்க. அதுவும் தெரியுமா வர்றாங்களே 7 அது தெரியல. எத்தனை கலர் மாணவர்கள் தெரியும், எத்தனை கலர் தெரியாது. நான் படிச்சதே இல்ல, ஸ்கூலுக்கே போனதில்லை. பண்ணி சொல்லனா அப்படி மேடம் 9 கலரு 12 வானவில்ல 12 கலர் வரும். ப்ளூ, பிங்க், ரெட், எல்லோ, கோல்டன் கலர். ப்ளூ, ரெட், எல்லோ,
நாம குடுக்குறது தான் ரெயின்போக்கு ரெயின்போன்றது நம்மளோட இமேஜினேஷன் நார்மலா எல்லாரும் சொல்ற கலர் ரெட் பிங்க் எல்லோ ப்ளூ இல்ல கன்ஃபார்மா பார்க்க முடியாது யாராலயும் எல்லோ ரெட் ப்ளூ பிங்க் அந்த மாதிரி 12 கலர் வரும் ஒரு 10 15 அது Black மட்டும் இருக்காது எல்லா கலர் இருக்கு எல்லா கலர் அண்ணா இதெல்லாம் நியூஸ் போடாதீங்க 7 கலர்ஸ் இருக்கு வயலட் அதுக்கப்புறம் நிறைய கலர் இருக்கும் வயலட் இண்டிகோ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் ரெட் நான் விப்ஜியர் வந்து வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் ரெட் 7 அது வந்து விப்கயார் வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் ரெட் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் வித்தியாசமாக நேற்று வானில் சூரியனை சுற்றி தோன்றிய அதிசய ஒளிவட்டம் 1 மணி முதல் 3 மணி வரை நீடித்தது. இதனை பொதுமக்கள் செல்போன் கேமரா மூலம் பதிவு செய்து கண்டு ரசித்தனர். இந்த அதிசய ஒளிவட்டம் பார்ப்பதற்கு அழகாக காட்சியளித்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் உபநாச்சியார்களுடன் எழுந்தருளி நெல் அளவு கண்டருளும் வைபவம் பக்தர்கள் இன்றி நடைபெற்றது. வசந்த உற்சவத்தின் 7ஆம் நாளான நேற்று நம்பெருமாள் உபய நாச்சியார்களுடன் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கொட்டார வாசலில் நெல் அளவு கண்டருளினார். பின்னர் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி அவருக்கு அலங்காரம் செய்து சூர்ணாபிஷேகம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் போடி அரசு மருத்துவமனையில் ஆஸ்திரேலிய மென்பொருள் நிறுவன அலுவலர் பாலமுருகன் காளிமுத்து ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகளை இலவசமாக வழங்கினார். கடலூர் நகரப்பகுதியில் செம்மண்டலம் என்ற இடத்தில் உள்ள வாகைமரச் செக்கு எண்ணெய் ஆலை பூட்டியிருந்த சமயத்தில் உள்ளே வந்த நபர் ஒருவர் இயந்திரங்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கும் காட்சி அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. அங்கிருந்த 100 லிட்டர் எண்ணெய் தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து புதுநகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு போலீசார் தற்போது சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தமிழ்நாடு ஓவிய சங்கம் சார்பில் கண்டாச்சிபுரத்தில் உள்ள சாலையில் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. கண்டாச்சிபுரம் தாலுகா ஓவியர்கள் முருகன், அரசு, சுரேஷ், முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் சேர்ந்து ஓவியம் வரைந்தனர். ஹூண்டாய் கார் தொழிற்சாலை வளாகத்தில் கொரோனா பரவலை தடுக்க தொழிலாளர்களின் வலியுறுத்தலின் பேரில் 5 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் ஹூண்டாய் கார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 2 மாதங்களில் இங்கு பணிபுரியும் தொழிலாளர்களில் 100க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டதாகவும் கடந்த 2 வாரங்களில் 5 தொழிலாளர்கள் தொற்றால் உயிரிழந்து உள்ளனர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஹூண்டாய் ஆலையில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த 1 வாரத்திற்கு ஊதியத்துடன் விடுமுறை வழங்க வேண்டும் என கோரி 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு ஆலைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கடைகள் செயல்படும் என அரசு உத்தரவிட்டதை அடுத்து சத்தியமங்கலத்தில் அனைத்து ரேஷன் கடைகளும் திறக்கப்பட்டன. கொரோனா பரவல் அதிகமாக உள்ள சூழ்நிலையிலும் ரேஷன் பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்களில் சிலர் நோய் தாக்கம் குறித்து கவலைப்படாமல் முகக்கவசம் அணியாமல் வரிசையில் காத்திருந்தனர். ரேஷன் கடை முன் மாஸ்க் அணிந்தால் மட்டுமே பொருட்கள் என பதாகை வைத்திருந்தும் மக்கள் அதை கண்டுகொள்ளாமல் முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியின்றி பொருட்கள் வாங்கினர்.
திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் 17 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இங்கு மருத்துவர் மகாராஜன் மற்றும் அன்பு செல்வன் தலைமையிலான மருத்துவக் குழு நோயாளிகளிடம் அன்பாகவும் அக்கறையுடனும் சிறப்பான முறையில் சிகிச்சை அளித்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மருத்துவர்களே வருவதில்லை, கவனிப்பது இல்லை என்று குற்றச்சாட்டுகள் எழும் நிலையில் வேடசந்தூர் மருத்துவர்களின் சேவை கொரோனா நோயாளிகள் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊரடங்கின் போது பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க தனி குழுக்கள் அமைத்து மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஒவ்வொரு தாலுகாவிற்கும் சப் கலெக்டர் நிலையிலான மேற்பார்வை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் கீழ் 6 தனி தாசில்தார்கள், 3 உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், போலீசார், வாகன ஓட்டுநர்கள் ஆகியோர் குழுவாக செயல்பட்டு வருகின்றனர். இவர்கள் பணியாற்ற வேண்டிய இடம் குறித்தும் தெளிவாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா அதிகரிச்சுட்டு வருது. இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு வந்து அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இப்போ 12 மணி வரைக்கும் இருக்கிறத கொஞ்சம் 10 மணி ஒரு 11 மணி அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் குறையும், கொரோனா குறையும். முகக்கவசம் அவசியம், மெயின் தீர்வு முகக்கவசம் அவசியம். தனிநபர் கூட்டத்தில் ஆளுகள் எப்பயுமே நிற்கக்கூடாது. மக்களும் இதை புரிஞ்சுக்கணும், அரசாங்கமும் இதை பயன்படுத்தி கொஞ்சம் ரொம்ப தளர்வும் கொடுத்துடக்கூடாது. அவசியம் கவசர கூடியினர் அரசாங்கம் வழங்கணும். இது இருந்தால் சரியாக வரும் ஓரளவுக்கு. எந்த மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கோ அங்கே கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தணும். பாதிப்பு கம்மியாக உள்ள மாவட்டங்களை கொஞ்சம் கட்டுப்பாடுகள் குறைக்கணும். இருந்தால் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் கொரோனாவை. அதான் முழு ஊராடுக்கு போட்டால் தான் அந்த இது கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். மாசு வந்து எல்லாரும் போட சொல்லி இது பண்ணிக்கிங்க. மாசு வந்து கிளீனாக எல்லாரும் போடணும், போட்டு நல்லபடியாக இருக்கணும். இந்த பேர்வாதி கட்டுப்பாடு வந்து தொழிலாளிகளுக்கு நல்லது தான், ஆனால் பாதிக்காத அளவுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது. ஆனால் வந்து இது வரைக்கும் கூடிக்கிட்டு தான் இருக்க ஒழுச்சு குறைய மாட்டேங்கி. இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்க வேணும். இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தினா ஓரளவு நம்ம கட்டுப்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அதிகமாக கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள், மக்களும் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இப்போதைக்கு நல்ல முறையில் செயல்படுத்துகிறாங்க. இன்னமும் ஊரடங்கு அமுல்படுத்தினா, சுத்தமாக அமுல்படுத்தினா நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த கொரோனா விழிப்புணர்வு வந்து மக்கள் பொதுமக்களாக காப்பாற்றுறது தவிர ஒரு வழி இல்லை. அவங்களா தனிமைப்படுத்திக்கிறதோ வைக்கிறதோ செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இதை யார் சொன்னாலும் கேட்குறதுக்கு வழி இல்லைன்னா நம்ம இது பண்ண முடியாது. போலீஸ்காரங்க எவ்வளோ தான் இது பண்ணுவாங்க, அவங்களும் ஓரளவு சொல்லி பார்க்காங்க, அதை கேட்குறதுக்கு வழி இல்லை. அதனால் பொதுமக்களாக நாம கொரோனாவை தடுக்கிறதுக்கு வழியை உண்டானதை பார்த்துக்கணும். இது முக்கியமான கட்டுப்படுறது வந்து நம்மளாக கட்டுப்பட்டுக்கிட்டு இருந்தால் இது முழு ஊரடங்கு கொரோனாவை கட்டுப்படுத்தலாம். இதுதான் முக்கிய ஒரு அறிவிப்பு. இதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே துளசி கஷாயம் போட்டு, இப்போ துளசி இஞ்சி இந்த மூலிகை சம்மந்தப்பட்டது அவங்கள எல்லாருமே அந்த வீட்டில் இருந்த மணிக்கு இந்த இங்கே மூலிகையை சாப்பிட்டால் எல்லாம் கடைப்பிடித்து இருந்தால் கொரோனா கண்டிப்பாக கட்டுப்பட்டு இருக்கலாம். ஜனங்களுடைய நடமாட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நேரமும் ஜனங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது போதுமான அளவு இல்லை, இது தொடர்ச்சியாக தடை செய்யப்படணும். அப்படின்னா தான் கொரோனாவுடைய அந்த தொடர் சங்கிலியை அறுத்தறிய முடியும். சென்னை திருமுல்லை வாயலைச் சேர்ந்த தமிழ்நாடு சிறப்பு காவல்படையில் பணியாற்றி வரும் தர்மராஜன் என்பவர் வீட்டில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் கொரோனா பரிசோதனைக்கு வந்ததாக கூறி அவர் மனைவி சந்திரலேகாவிற்கு மயக்க மருந்து கொடுத்து 5 சவரன் தங்க நகைகள், 40,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். காவலரின் மனைவி அளித்த புகாரின் பேரில் திருமுல்லை வாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் உடையாளிப்பட்டி அண்ணாநகர் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்கள் விற்பனை செய்த ஆறுமுகம், சக்திவேல், கலியபெருமாள் ஆகிய மூவரிடமிருந்து 3,45,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகளப்பாடி கிராமத்தில் கரும்பு வயலுக்கு வேலைக்கு வந்த 15 வயது சிறுமியை பலாத்காரம் செய்ய முயன்ற வடக்கீரனூர் கிராமத்தைச் சேர்ந்த நிஷார் என்ற முதியவரை திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எழுமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மருத்துவ குழுவினர் செய்த ஆய்வில் எழுமலை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கம்பவுண்டராக பணியாற்றி வரும் ராமகிருஷ்ணன் பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளித்து வந்தது கண்டறியப்பட்டது. இதேபோன்று வீட்டில் வைத்து ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த தங்கபாண்டியன் மற்றும் வடக்கு தலையாரி தெருவைச் சேர்ந்த வாசிமலை ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் விருகாவூர் கிராமத்தில் ரவி என்பவர் மெடிக்கல் கடை வைத்துக் கொண்டு மருத்துவம் பார்த்து வந்ததாக தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் ரவியை கைது செய்ததுடன் மெடிக்கல் கடையை பூட்டி சீல் வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் வெளியே சுற்றுவதை தடுக்கும் வகையில் முக்கிய சாலைகளில் பேரிகார்டு தடுப்புகள் அமைத்துள்ளனர். தொடர்ந்து போலீசார் பல்வேறு இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக மயிலாடுதுறையில் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இருசக்கர வாகனத்தில் செல்வோரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் ஆட்டோ ஓட்டுநருமான டாக்டர் ஷாகுல் அமீத் ஆதரவு இன்றி சுற்றித் திரிபவர்கள், மனநலம் குன்றியவர்கள், அரசு மருத்துவமனையில் உணவு கிடைக்காமல் கஷ்டப்படும் நோயாளிகளின் உறவினர்கள் ஆகியோருக்கு தனது தங்க நகையை விற்று தினம்தோறும் 50 மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கி வருகிறார். மேலும் மாவட்டம் முழுவதும் 100,000 மேல் செடிகள் நடவு செய்தல், இலவசமாக மரங்களை கொடுத்தல் போன்ற சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரில் உள்ள 27 வார்டுகளிலும் காய்கறி, பழங்கள், மளிகைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுகிறது. பொதுமக்களும் வீட்டின் அருகிலேயே எளிதாக கிடைப்பதால் கூட்ட நெரிசல் இன்றி வாங்கி செல்கின்றனர். கரூர் நகரில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே சுற்றுவதை தடுக்கும் வகையில் 10 இடங்களில் தற்காலிக சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அங்கு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு செல்பவர்கள் மட்டும் அனுமதிக்கின்றனர். தேவையின்றி சுற்றும் நபர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் தற்போதைய தளர்வுகளற்ற தீவிர ஊரடங்கின் போதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மீன் வியாபாரத்தில் சமூக இடைவெளி இல்லாமல் வியாபாரிகள் குவிந்து இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. வியாபாரிகள் ஒரே நேரத்தில் துறைமுகத்திற்கு ஏராளமாக குவிந்து விடுவதால் சமூக இடைவெளி பின்பற்றப்படவில்லை என குற்றம் சாட்டுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். மதுரை மாநகராட்சியில் நடமாடும் காய்கறி வாகனங்கள் மூலம் நடைபெறும் காய்கறி விற்பனையை வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி பார்வையிட்டார். அத்தியாவசிய பொருட்கள் தடையில்லாமல் கிடைக்கும் வகையில் ₹100 அடங்கிய காய்கறி மற்றும் பழங்கள் தொகுப்பு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 11 வகையான காய்கறிகள் தொகுப்பு ₹100 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியாற்றி வரும் ரமேஷ் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஆதிமூலம் என்பவரிடம் அவரின் நிலத்தை பதிவு செய்ய ₹20,000 லஞ்சம் கேட்டதாகவும் பின்னர் அதில் பாதித்தொகையான 10,000 திருப்பி தருவதுமான வீடியோ காட்சி வைரலாக பரவி வருகிறது. இந்த காட்சிகளின் அடிப்படையில் மாவட்ட பதிவாளர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சார் பதிவாளர் ரமேஷிடம் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது.